அடுத்து உங்களுக்கு மத்தியில் புதுமடத்தில் இப்போது இமாமாக இருக்கக்கூடிய சகோதரர் எம் எஸ் அமீருல்லா மிஸ்வாஹி அவர்கள் தான் எப்படி இந்த ஏகத்துவத்தால் கவரப்பட்டேன் என்பதை எடுத்து சொல்வார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். வழிகேட்டின் உச்சியில் இருந்த எனக்கு நேரு வழிகாட்டிய வல்ல அல்லாஹ் இருக்கே எல்லா போகணும். ஏன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்கன்னா, இந்த ஏகத்துவ பிரச்சாரம் ஆரம்பித்த காலகட்டம் இன்றைய மாநில தலைவர் தன்னுடைய கை குழந்தையோடு காயல்பட்டின வந்து ஒரு அசத்தியவாதியோடு முபாஹலா செய்த ஒரு சம்பவம் சிலருக்கு இன்னும் நினைவிருக்கலாம், பலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் என்று சொன்னார். நான் படித்து பட்டம் பெற்றது நீடூர் ஜாமியா மிஸ்பா அல் ஹுதா, மிஸ்பாஹி என்பது என்னுடைய பட்டம். 5வது, 6வது, 7வது சும்ரா, இந்த 3 வருடங்கள் மட்டுமே நான் மிஸ்பா அல் ஹுதாவிலே படித்தேன். இதற்கு முந்தைய 4 வருடங்கள் கீழக்கரை அருசியாவிலே நான் படித்தேன். இந்த 4 வருட காலமும் அல்லாஹ் என்னை இந்த ஆண்டுக்குள் மரணிக்க செய்திருந்தால் நிரந்தர நரகவாதியாகவே ஆகியிருப்பேன். இந்த காயல்பட்டினத்திலே சகோதரர் பிஜி அவர்கள் தன்னுடைய கை குழந்தையோடு நான் சொல்வதுதான் சத்தியம் என்று ஒரு அசத்தியவாதியோடு முபாஹலா செய்தாரே, அந்த அசத்தியவாதியின் பெயர் இன்றைக்கும் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவருடைய பெயர் ஜலீல் முஹியத்தீன் ஹாஜியார் என்று சொல்வார்கள். அந்த ஜலீல் முஹியத்தீன் ஹாஜியார் என்பவருடைய சிஷ்ய புள்ளனா. எப்படி சிஷ்ய புள்ள தெரியுமா? ஒவ்வொரு 2 மாதங்களுக்கு ஒரு முறை கீழக்கரைக்கு அவர் வருகை தருவார். வருகை இருந்தவுடன் எங்களுக்கு என்ன சொல்லி காட்டப்படும் என்று சொன்னால், நடமாடும் அவுலியாவை உயிரோடு பார்க்கிறீர்கள் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டு அவருடைய கரங்களை பிடித்து கண்ணில் ஒட்டி முகந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் 2 மாதங்களுக்கு ஒரு முறை. அது மட்டுமல்லாமல் அதே கீழக்கரை அருசியா பள்ளியை அந்த மதரசாவினுடைய அருகிலே புதுப்பள்ளி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பள்ளிவாசல், அதிலே கடையநல்லூரை சேர்ந்த மசூத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆலயம் பணியாற்றினார். அவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாரிசு என்று சொல்லி தரப்பட்டு அவருடைய கையை தினந்தோறும் சுபூத் துளைக்கு பின்பு நாங்கள் கண்ணில் ஒற்றி முத்தம் கொடுக்க வேண்டும். இப்படி ஒரு கொடுமை 4 வருட காலமும் நடந்தது. இந்த ஜலீல் முஹிதீன் என்பவர் அங்கே வந்தால் குத்துபியா என்று சொல்லப்படக்கூடிய இருட்டு விக்கர் ஒவ்வொரு முறையும் செய்யப்படும். சலாத்து நாரியா மௌலுது போன்றவைகள் அவர் வந்தவுடன் ஒவ்வொரு முறையும் பாடப்படும். இது போன்ற மிகப்பெரிய வழிகேட்டிலே இருந்த எனக்கு இந்த தௌஹீத் சிந்தனையை அல்லாஹ் தந்தான் என்று சொன்னால், அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும், அல்லாவிடம் மட்டும் உதவி தேட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் இய்யாக்கன் ஆபுது இய்யாக்கன் நஸ்தயீன் என்கின்ற வார்த்தையை நாம் தொழுகையில் உச்சரித்துக் கொண்டிருக்கிறோம். மௌலது என்ற பெயரிலே, குத்துபியத் என்ற பெயரிலே, சலாத்து நாரியா என்ற பெயரிலே நாகூர் அவுலியாவையும் முஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானியையும் அழைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றோமே, அல்லாஹ் கேட்கின்றானே, குல் அப கைர் அல்லாஹி தௌமுரூனி ஆபுது ஐயுகள் ஜாஹிலூன், அறிவினர்களே அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்கும்படி எனக்கு ஏவுகிறீர்களா என்று கேட்க சொல்கிறானே, அந்த ஒரு கேள்வி இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் ஓதுவதன் காரணமாக எனக்கு கிடைத்தது. ஒரு வழிகாட்டலுக்கு ஒரு உந்துகோளாக இருந்தது. நிறைய புத்தகங்கள் படிக்கும் பழக்கம் உள்ளவன் நான், எல்லா தரப்பு புத்தகங்களையும் படிப்பேன். படித்துக் கொண்டு வரக்கூடிய காலத்திலே குர்ஆனின் குரல் என்கின்ற மந்த்லி மாத பத்திரிகையை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது கேள்வி பதிலை மிகவும் சுவராசியமாக படிப்பேன். ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கு பதிலளிக்கப்படும், ஹனபி மதபுல கூட ஷாபில கூடாது, அல்லது ஷாபில கூட அனுபில கூடாது, ஒரே இறைவனாக அல்லாவை ஏற்றுக்கொண்ட இறுதி தூதாக முகமது நபி ஏற்றுக்கொண்ட இந்த சமுதாயத்திலே எப்படி ஒருவருக்கு கூட ஒருவருக்கு கூடாது? அதே நேரத்திலே சகோதரர் பிஜி அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்த அல் ஜன்னத் பத்திரிகையை படித்துக் கொண்டிருக்கிறேன். குர்ஆனை தெளிவாக சொல்லி, ஹதீஸை தெளிவாக சொல்லி விளக்கம் சரியாக சொல்லப்பட்டது. தெளிவான சிந்தனைக்கு நாம் வந்தோம். இதை நான் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு ஜலீல் முஹிதீன் என்று சொன்னால் யாருக்குமே தெரியாமல் போயிருக்கிறது. அப்படியா ஒருவர் இருக்கிறாரா என்கின்ற கேள்வி கணையோடு இருக்கிறீர்களே. இதே போன்ற ஒரு நிலைமை அசத்தியவாதி சைபுதீன் ரசாதி கூடிய சீக்கிரம் அடையாளம் காணப்படாமல் ஆக்கப்படும்.
இந்த உலகத்திலே ஓங்கி ஒழிக்கப்படும். ருசியாக உண்பதற்கு எங்களுக்கு ஆசை இல்லையா? கைமடக்கு வாங்குவதற்கு எங்களுக்கு ஆசை இல்லையா? இதற்காக வேண்டாம் என்று சொல்கிறோம். அல்லாஹ்வின் திருப்தியை மட்டும் நாடி வேண்டாம் என்று சொல்கிறோம். இறைவன் கொடுக்கின்ற சொர்க்கமே எங்களுக்கு போதும். இந்த உலகத்தின் புகழ் எங்களுக்கு தேவையில்லை. ஊறு ஒதுக்கி வைத்தாலும் அடித்து நொறுக்கினாலும் ஏற்றுக்கொள்வோம். கடைசி வரைக்கும் உறுதியான ஈமானோடு நம்மளை வாழ்ந்து மரணிக்க செய்வாக. ரெண்டு செய்திகளை தொட்டு வச்சு, ஒன்று ஜலீல் மைதீன் என்பவர், அடுத்தது குர்ஆன் குரலில் வந்த அந்த பதில், நம்ம ஏகத்துவ ஜமாத்தில் இருந்து வரக்கூடிய பத்திரிகைகள் அதில் உள்ள பதில்கள், இதெல்லாம் அவரை சிந்திக்க வைத்து இந்த கொள்கையின் பக்கம் கொண்டு வந்திருக்கின்றது.